அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேர்களே வணக்கம் இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் முதலில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி பதினைந்து மார்கழி மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை நவமி திதியானது இரவு பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை பின்பு தசமி திதி சுவாதி நட்சத்திரமானது இரவு நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு விசாக நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் இராவு காலமானது மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது நிமிடம் வரை எமகண்டமானது காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்றைய பார்க்கின்ற பொழுது காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒன்று முப்பது முதல் ரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை பின்பு இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை பின்பு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்று போகி பண்டிகை இனி இன்றைய ராசி பலன் மேஷ ராசி நேர்களே எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும் பண வரவுகள் மிக சிறப்பாக இருக்கும் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் கூட இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் ராசி ரிஷபராசினியர்களே உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும் அலைச்சல் டென்ஷன் குறைந்து எதிலும் சுறுசுறுப்போடு செயல்படுவீர்கள் பண வரவுகள் மிக சிறப்பாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் மிதுன ராசினியர்களே தொழில் வியாபார ரீதியாக லாபகரமான பலன்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து சாதகமான பலன்கள் ஏற்படும் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும் பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் நேர்களே தொழில் ரீதியாக லாபகரமான பலன்கள் இருந்தாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும் ஒருபுறம் பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு சிம்ம ராசினியர்களே எடுக்கும் முயற்சிகளில் ஏற்றமும் உயர்வும் உண்டாகும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி சாதகமான பலன்கள் ஏற்படும் குடும்பத்தில் கூட நீண்ட நாட்களாக தரைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் கண்ணீராசினியர்களே உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாம் விலகி எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் ஏற்படும் தாராள தன வரவுகள் ஏற்பட்டு கடன் பிரச்சனைகள் விலக கூடிய சிலருக்கு நவீனகரமான பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் கூட இன்றைய நாளில் இருக்கிறது துளாராசினர்களே பல்வேறு வகையில் ஏற்றங்களும் உயர்வுகளும் உண்டாகும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக சிறப்பாக இருக்கும் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாவற்றையும் கூட எளிதில் காப்பாற்றி நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் நேர்களே தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும் பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் வீண் செலவுகள் நெருங்கியவர்களிடம் வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்பதனால் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று கவனத்தோடு இருப்பது மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது தனுசு ராசினியர்களே எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் பண வரவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும் என்றாலும் முன்கோலத்தை குறைத்துக் கொள்வது மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது மகர ராசினியர்களே உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும் எதிர்பாராத வகையில் சாதகமான பலன்கள் இருக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் கூட இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் கும்பராசினர்களே தொழில் வியாபார ரீதியாக லாபங்கள் அதிகரிக்கும் உங்கள் பலம் அதிகரித்து எதிரிகளின் பலம் குறையும் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படுவீர்கள் கடன் பிரச்சனைகள் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் மீனராசினியர்களே தொழில் வியாபார ரீதியாக சாதகமான பலன்கள் இருக்கும் என்றாலும் இன்று நாள் முழுவதும் சந்திராசம் இருப்பதனால் எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாக கூட தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படலாம் என்பதனால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது இனி ஜோதிட தகவல் ஜோதிட தகவல்ல நிறைய தகவல்கள் உங்களிடம் கூறிகிட்டு இருக்கேன் இதுல பார்த்தீங்கன்னா குரு பகவானை பற்றி பார்க்கின்ற போது குருவால் ஏற்படக்கூடிய யோகங்களை பற்றி சில தகவல்கள் உங்களிடம் கூற உள்ள குரு பகவானுடைய யோகங்கள் பார்க்கின்ற போது நவகிரகங்கள்லேயே வந்து ஒரு சுபகிரகம் தலையாய சுபகிரகம் குரு பகவான் ஆவார் ஒருத்தருடைய ஜாதகத்தில் குரு பகவான் சந்திரனுக்கு கேந்திரஸ்தானன்னு சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்தில் அமைய பெற்றால் அதனை வந்து கஜகேஸ்வரி யோகன்னு சொல்லுவோம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் கஜகேஸ்வரி யோகம் உண்டானா பல யானைகளுக்கு மஞ்சையில் ஒரு சிங்கம் இருப்பது போல ஒரு பலமிக்க நபராக விளங்குவார் ஒருத்தருடைய ஜாதகத்தில் கஜகேஸ்வரி யோகம் உண்டா இருந்தால் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து மதிப்பு மரியாதையோட இருக்கிறது பலருக்கு தலைமை வைக்கக்கூடிய ஒரு தலைமை பண்பு பலரை வழிநடத்தக்கூடிய ஒரு அனுகூலமான பலன்களும் உண்டாகும் சந்திரனுக்கு கேந்திரஸ்தானத்துல குரு அமைவது மட்டும் இல்லாம குருவோ சந்தரனோ ஆட்சி ஊற்றம் பெற்றிருந்தா அந்த யோகத்துடைய பலம் ரொம்ப அதிகம் அது மட்டும் இல்லாம அந்த கிரகத்துடைய குருவோட திசையோ சந்திரனோட திசையோ நடப்புல வந்தா அவங்களுக்கு பல்வேறு வகையில ராஜயோகங்களும் பெரிய பெரிய பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பும் உண்டாகும் நேர்களே இதுவரைக்கும் கஜகேசி யோகத்தை பற்றி உங்களிடம் சில வார்த்தைகள் கூறினேன் மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்